ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டெக்னாலஜி எடிட்டிங். ஸோ இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க ரொம்ப சூப்பராக எப்படி எடிட் பண்ணுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ ப்ரெஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு 1:1 ரேஷியோ உடனே சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த இமேஜை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணி முடிச்சுட்டு மேலே த்ரீடவுட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்கிரீன் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்துட்டு நீங்கள் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு இது டியூரேஷன் உங்களுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் தேவைப்படுமோ அவ்வளோ செகண்ட் நீங்கள் ட்ராக் பண்ணி கூட வச்சுக்கலாம். நான் வந்து 10 செகண்ட் வச்சுருக்கேன். நீங்கள் 30 செகண்ட்ஸ் வேணும் அப்படின்னு 30 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ கரெக்டாக இந்த இமேஜ் அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு ப்ளஸ் கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் போங்க. டெக்ஸ்ட் போயிட்டு உங்களுக்கு வந்து என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை இன்புட் பண்ணிக்கோங்க. இன்புட் பண்ணிவிட்டு அதுக்கான கலர் வந்து ஒயிட்டாக சூஸ் பண்ணுங்க, அதாவது உங்கள் விருப்பம். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் நல்லா தெரியும் இந்த ஃபாண்ட்டுக்கு. ஸோ மறக்காமல் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. அண்ட் இந்த டெக்ஸ்ட்டை வந்து எண்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு மூணு ட்ரான்ஸ்ஃபர் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. சூப்பர், கரெக்டாக ரொட்டேட் பண்ணி வச்சுட்டேன். நல்லா இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம கலர் கொடுக்க போகிறோம் இதுக்கு. ஸோ கலர் வந்து நீங்கள் சிங்கிள் கலராகவும் கொடுத்துக்கலாம், அப்படி கொடுத்து இல்லைனாலும் நீங்கள் டபுள் கலர் கொடுத்துக்கலாம். ஸோ டபுள் கலர் கொடுக்கணும் அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஒயிட் பிளாக் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சமான ரெண்டு கலர் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கலரில் இருக்கோ அந்த கலர் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஆரஞ்சு நல்லா உத்து பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு போனஸ் ஆட் ஃபாண்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஏ கொடுத்துக்கோங்க. அண்ட் இதுக்கு வந்து ஒயிட் கலரே கொடுத்துக்கிறேன், ஓகேவா. ஸோ இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய பேர் கூப்பிட்டு போய் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கு தான் மேக் பண்ணி போடுறேன், ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்மால் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே வச்சுக்க போகிறோம். ஸோ பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இந்த இடத்துல கூட வந்து நீங்கள் உங்களுக்கு எதை வந்துச்சு அப்புறம் ஸ்பேஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ப்ளேஸில் கூட சிங்கிள் ஹார்ட் மாதிரி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், அதை வந்து கம்ப்ளீட்டாக உங்கள் வைப்பாங்க. எனக்கு வந்து வேண்டாம், நான் ஒரு எக்ஸாம்க்கு உங்களுக்கு சொல்லி காட்டினேன், ஓகேங்களா. இப்போ நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஒரு பட்டர்ஃப்ளை வீடியோவை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஆட் பண்ணவங்க வந்து சவுண்டை மியூட் பண்ணி விட்டுருங்க. மியூட் பண்ணிவிட்டேன். ஸோ அந்த வீடியோவை சூஸ் பண்ணிவிட்டேன். பிளெண்டிங்கில் போனீங்க அப்படின்னா ஸோ லைட்டரில் ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்கும், லைட்டர் ரெண்டு இருக்கும், நீங்கள் ரெண்டு கூட கொடுத்துக்கலாம். ஸோ பெட்டர் நீங்கள் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு இது கலரை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ நம்ம எல்லாமே வந்து எல்லோ கலரில் கொடுத்துருக்கனால எஃபெக்ட்ஸில் ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு கலர் நைட்டில் போனீங்கன்னா ஹியூ ஷிஃப்ட் சொல்கிற எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த எஃபெக்டை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கீ ஃப்ரேம் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம். சேஞ்ச் பண்ணாமே வந்து நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். ஒரு ரேஞ்ச் வந்து ஒரு 150 செட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து எல்லோ கலர் மாதிரி நம்ம வந்துருச்சு. ஸோ வந்ததுக்கப்புறம் மேலே போய் பொஷனில் வச்சுக்கோங்க. ஸோ வெயிட் பண்ணுங்க, வச்சுக்கிறேன். ஓகே, வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து இந்த பிளேஸை சும்மா செட் பண்ணிக்கேன் எக்ஸாம்பிளுக்காக. ஸோ உங்களுக்கு வந்து எந்த பிளேஸில் வந்து செட் பண்ணணுமோ அந்த பிளேஸ் வந்து நீங்கள் தாராளமாக செட் பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரசைகாண்டா இங்கே ஷேப் சொல்லிட்டு இருக்கும் ஃபஸ்ட்டு கேட்டகரியில், அதில் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் ஆட் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்கிரீன் கொடுத்துக்கோங்க 3D. அண்ட் இதுக்கான கலராக பிளாக் மட்டும்தான் இங்கே கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டு எஃபெக்ட்ஸில் ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்ஸில் சர்ச் ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் போய்ட்டு சிம்பிள் ஸ்டார் ஃபில் அப்படிங்கிற இந்த எஃபெக்டை சர்ச் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் ஆட் பண்ணதுமே உங்களுக்கு வந்து மூமெண்ட்ஸ் இல்லாமல் அந்த பிக் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் அப்படியே கூட செட் பண்ணிக்கலாம். பட் மூமெண்ட் இருந்தால் மட்டும்தான் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். லெக்ஸன் இருக்குல்ல, ஸோ இதை யூஸ் பண்ணி எஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒய் யூஸ் பண்ணி டாப் அண்ட் டவுன் பண்ணிக்கலாம். அண்ட் இதை யூஸ் பண்ணி நீங்கள் டிப் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. பட் நான் இன்றைக்கி ஒய் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து எந்த மூமெண்ட் மாதிரி வேணுமோ அந்த மூமெண்ட்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் ஒரு கீ அந்த ஷேப்போட எண்ணெயில் கீ வச்சுக்கோங்க. அண்ட் எண்ணெயில் வச்ச கீயை நல்லா மூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை எல்லாமே ஃபுல்லாக டீட்டெயில் உங்களுக்கு தெரியணும்
அப்படின்னு நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க, டெம்ப்ளேட் மேக்கிங் விடன் அல்டிமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ மூமெண்ட்லாம் கரெக்டாக வந்ததுக்கு அப்புறமேட்டு பிளண்டிங்கில் போயிட்டு லைட்டுங்க ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கிட்டு போட்டால் உங்களுக்கு அந்த பிளாக் வந்து போயிடும், அந்த டெம்ப்ளேட் மட்டும் இருக்கும். ஸோ இப்போ வந்து சாங்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சாங் வந்து ஆட் பண்ணலாம், ஆட் பண்ணாமல் வந்து நம்ம சேனலோட இன்ஸ்டா பேஜ் லிங்க் எழுதிக்கிறப்போ. ஸோ லிங்க் நம்ம சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அண்ட் டெலகிராமும் எங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலாம். ஸோ நம்ம சேனலில் 4K சப்ஸ்கிரைபர் பார்க்கணும், 10 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இப்போ ரெக்கார்ட் பண்ணிருக்கும் போது கரெக்டாக 10 இருந்துச்சு, நீங்கள் பார்க்கும்போது எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. சப்போஸ் வந்து நீங்கள் பார்க்கும்போது வந்து 4K இருந்துச்சு அப்படின்னா, ஸோ ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் நம்ம பார்த்துட்டு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்டர் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் கிஸ் பர்சனல் யூஸ் அப்படிங்கிற இந்த ஃபோன் தான் யூஸ் பண்ணுங்கள். ஸோ வாட்டர் மார்க் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சப்போஸ் உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நம்ம கேலக்ஸியில் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கு மறக்காம கேட்க கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். அண்ட் இது எக்ஸ்போர்ட் டைம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஸோ மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற ஸ்கில் சேவ் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அதையும் காமிச்சிட்டு வீடியோ முடிச்சிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சேவ் இருக்கு, அதை கொடுத்தா மட்டும்தான் உங்கள் கேலரிக்கு சேவ் ஆகும். ஸோ ரொம்ப ஹெச்டியாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ 720 வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட் ஆகிறத போய் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம்.